தினமொரு வசனம் எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சார்லஸ் மார்க் இருவரும் நியூயார்க் பட்டினத்தில் ஒரே விதமான வியாபாரம் செய்து வந்தவர்கள். வியாபார போட்டியின் விளைவாக மார்க் தகாத முறைகளை கையாண்டு சார்லஸின் வியாபாரத்தை உடைத்தான். மார்க்கின் மிக தந்திரமான நடவடிக்கைகளின் விளைவாக சார்லஸ் வியாபாரத்தை இழந்தான். மிகுந்த கடன் தொல்லை ஏற்பட்டது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமுற்ற சார்லஸ் மார்க்கை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டுமென்று வெறித்தனமாக செயல்பட்டான். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய மனநிலையை மாற்றி மார்க்கை மன்னிக்க முன்வந்தான். சார்லஸின் நண்பர்கள் அவனை எப்படி மன்னிக்கலாம், இத்தனை மோசமாக செயல்பட்ட படுபாவியை ஏன் மன்னிக்க வேண்டும் என்றனர். அதற்கு சார்லஸ், நான் மன்னிக்காத வரை எனக்குதான் கஷ்டம். மார்க் என் வியாபாரத்தை தான் அழித்தான். ஆனால் அவன் மேல் நான் கொண்ட ஆத்திரம் என்னையே அழித்து கொண்டிருக்கிறது. மார்க்கை அழிப்பதே என் இலக்காக மாறியதிலிருந்து நான் என்னுடைய பிற எல்லா திறமைகளையும் பிரயோஜனம் இல்லாமல் போக விடுகிறேன். அவனை மன்னிப்பதை தவிர நான் என்னை காப்பாற்ற வேறு வழி இல்லை என்றான். பிறர் நமக்கு செய்த தீமை நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் அதனை மனதில் வைத்து கசப்போடும் கோபத்தோடும் பழிவாங்கும் உணர்வோடும் வாழ்வதால் அங்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும். பிறரால் ஏற்பட்ட தீமையை சகிப்பதற்கு பதிலாக மன்னியாத மனநிலையுடன் வாழ்வதால் நமக்கு நாமே இன்னும் வேதனையை அதிகமாக்கிக் கொள்கின்றோம். அநீதி இழைக்கப்பட்டதன் விளைவாக ஆத்திர உணர்வோடும் பழிவாங்கும் உணர்வோடும் இருந்த ஒருவன் ஒரு நாள் தனக்கு அநீதி இழைத்தவனிடம் போய், உன்னை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் என்றான். ஆனால் அந்த நபரோ அலட்சியத்தோடே, உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை என்றான். ஆனால் மன்னிக்க வந்த நபரோ கோபமடையாமல், உன்னை மன்னிக்க வேண்டியது எனக்கு தேவையாய் இருக்கிறதே என்றான். கசப்புணர்வை மனதில் சுமப்பதால் மேலும் மேலும் நமக்கு தானே நஷ்டமும் கஷ்டமும். அது அமைதியை கெடுக்கிறது, நிதானத்தை கெடுக்கிறது, தேவ கிருபையை தடை செய்கிறது, செயல் திறன்களை பலவீனப்படுத்துகிறது. இயேசு தம்மை துன்புறுத்தியவர்களை மன்னிக்கும்படி ஜெபித்தார். அவர்கள் மன்னிப்பை கேட்கவோ மனம் வருந்தவோ இல்லை. ஆனால் இயேசு அவர்களுக்காக மன்னிப்பை கோரினார். ஏன்? அவர் அதனை விரும்பினார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.